வணக்கம் சார். வணக்கம். நேற்றைக்கு எதிர்கட்சிகள் நடத்தப்பட்ட பந்த், பாரத் பந்த், இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார்? அது எங்கே பாரத் பந்த்? அது ஒரு பிசு பிசுத்து போன பந்தாக தான் போச்சு. ஈவன் தமிழ்நாட்டிலே நம்ம எடுத்துக்கிட்டாலே அந்த பந்துக்கு ஒரு பெரிய பேராதரவோ எதுவும் இல்லை. விவசாயிகள் என்கிற பெயரில் எதிர்கட்சிகள் முன்னெடுத்த ஒரு பந்த். அந்த பந்தே ஒரு பார்ஷியல் பந்த் மாதிரி தான் அனுஷ்டிக்கப்பட்டது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மிகப்பெரிய அளவில் அது வரவேற்பை பெறவில்லை. தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய தமிழ் நியூஸ் பேப்பர்ஸ்லேயே பல நியூஸ் பேப்பர்ஸ், அந்த நியூஸ் பேப்பர்ஸில் அது ஃப்ரண்ட்லைன் ஃப்ரண்ட் பேஜ் நியூஸாக கூட வரல. அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுக அரசும் அந்த பந்துக்கு அனுசரணையாக இல்லை. ஏற்கனவே இந்த பிஜேபி மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய வேளாண் சட்டங்களை ஆதரித்து தான் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறார்கள். என்னுடைய பார்வையில் உண்மையை சொல்கிறதுன்னா, அந்த வேளாண் சட்டத்தை தெளிவாக புரிந்து கொண்டு அதில் இருக்கக்கூடிய சாராம்சங்களை எடுத்துரைத்ததில் பிஜேபிக்காரர்களை காட்டிலும் ரொம்ப திறமையாக எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டார் அப்படின்னு அது ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்லியிருந்ததும் சரி, அப்புறம் அது தொடர்பாக அவர் அறிக்கை வெளியிட்டோம், ரொம்ப டீட்டெயில்டாக இருக்கும். அந்தளவுக்கு பிஜேபி கட்சியை சார்ந்த செய்தி தொடர்பாளர்கள் கூட அவ்வளவு விரிவாகவும் சரியாகவும் சொன்ன மாதிரி எனக்கு படலை. அந்தளவுக்கு அவர் வந்து அந்த சட்டங்களை ஆதரிக்கிறார். அந்த சட்டத்தினுடைய மையப்புள்ளி என்ன? இடைத்தரகர்களை ஒழித்து கட்டுவது. அதாவது இங்கே விளையக்கூடிய இந்த விளைபொருள் சந்தைக்கு போய் சேருவதற்கு இடையில் பல இன்டர்மீடியரி ஃபோர்ஸஸ் இருக்குது. ஸோ கிடைக்க வேண்டிய விலை முழுமையாக விவசாயிகளுக்கு கிடைப்பது கிடையாது. அது சந்தைக்கு போய் சேர்றதுக்குள்ளே யார் யாரோ சாப்பிட்டு போகிறாங்க. ஸோ நிலத்தின் மீது உழைப்பை செலுத்துகிறவர்களுக்கு முழுமையாக அதனுடைய ஆதாயம் கிடைப்பதில்லை. ஆனால் நிலத்தின் மீதான அந்த உழைப்பில் எந்த பங்கும் இல்லாதவர்கள் மிக மிக அதிகமாக சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது இந்த தரகு முதலாளித்துவத்தை ஒழித்து கட்டுவதான ஒரு முயற்சி தான் இந்த வேளாண் சட்டங்கள். அதோடு மட்டுமல்ல, இந்த விதமான ஒரு இடைத்தரகு முதலாளித்துவத்தை ஒழித்து கட்டுகிற விதமாக அதற்கான உத்தரவாதத்தை உறுதிகளை பல்வேறு கட்சிகள் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே கொடுத்துருக்கிறார்கள். இப்போ வந்து 2016 திமுக தேர்தல் அறிக்கையிலே அது இடம்பெற்றிருக்கிறது. அது இடம்பெற்றிருக்கிற இடத்தையே சுட்டி காட்டி மார்க் பண்ணி பிஜேபியுடைய ஆல் இண்டியா ஆர்கனைசிங் சென்டர் பிஎல் சந்தோஷ் தன்னுடைய ட்விட்டரில் போட்டிருந்தார். இதே போல் ராகுல் காந்தி கடந்த காலத்தில் பேசியது, காங்கிரஸ் கொடுத்துருக்கிற உத்தரவாதம், இப்படி எல்லாமே இருக்கிறது. இன்றைக்கி இவர்களெல்லாம் என்ன சொல்லி கொண்டிருந்தார்களோ அதைத்தான் மத்திய அரசு செயல் வடிவம் கொடுத்துருக்கிறது. ஆனால் இவர்களுக்கு இப்போது ஒரு அரசியல் நடத்த வேண்டியிருக்கிறது. இதிலேயே ஒரு விஷயத்தை பாருங்கள், இந்த வேளாண் சட்டங்கள் எப்போது நிறைவேற்றப்பட்டது, எப்போலேருந்து வருது? செப்டம்பரில் வருது. செப்டம்பரில் வந்த ஒரு விஷயத்துக்கு ஏன் இப்போ திடீர்னு இவ்வளோ பெரிய கொந்தளிப்பு? இத்தனை என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? இதே தான் இதுக்கு முன்னால் சிஏஏ விஷயத்துலேயும் நடந்தது. சிஏஏ என்றைக்கோ இது பண்ணப்பட்டதுக்கு அவங்க ஒரு சில மாதங்கள் தள்ளி கிட்டத்தட்ட டெல்லி எலெக்ஷனை ஒட்டி ஒரு மிகப்பெரிய பூதாகரமாக அவர்கள் வந்து ஒரு ஜோடனை செய்தார்கள். அதற்கான பலனை அங்கே ஆம் ஆத்மி அனுபவித்தது, பெற்றது. அதே போல் இப்போது அடுத்த ஆண்டு வரப்போகிற ஒரு 5 மாநில தேர்தலில் டார்ஜெட் பண்ணி இது ஆரம்பித்திருக்கு. ஏன்னா இவங்களுக்கு, எதிர்கட்சிகளுக்கு அரசியல் செய்வதற்கு ஒரு இஷ்யூ தேவை. இப்போ இதை வந்து ஒரு இஷ்யூ ஆக்கி பார்க்கலாம் அப்படிங்கிறலாம். அப்படிங்கிறப்போ இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை உறுதியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ ஆரம்பித்து இந்த 5 மாநில தேர்தல் முடிகிற வரை இந்த இஷ்யூவை அவங்க கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கைவிட்டுருவாங்க. எப்படி வந்து இப்போ ரஃபேல் விஷயத்தை 2019 தேர்தலுக்கு முன்னால் சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் இப்போ தேர்தல் முடிஞ்சதில்ல, முடிஞ்சதுக்கப்புறம் இதுவரைக்கும் ஒரு காங்கிரஸ் தலைவர், மிக முக்கியமான காங்கிரஸ் தலைவர், யாராவது ஒரு ரஃபேலை பற்றி பேசியிருக்காங்கன்னு சொல்ல சொல்லுங்கள். அது தேர்தலுக்கு ஒரு இஷ்யூ தேவை, அதற்காக இதை வந்து அவர்கள் வளர்த்து கொண்டு போகிறார்கள். இவ்வளவு தானே ஒழிய வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ விவசாயிகளே அங்கே போராட்டம் நடத்துகிறாங்க டெல்லியினுடைய எல்லையில். அவர்கள் வைக்கல ரொம்ப முக்கியமாக திரும்ப திரும்ப அழுத்தம் சொல்கிறது என்னமுன்னா, டெல்லிக்குள்ளே எங்களை விடணும், ஜந்தர் மந்திரில் தான் நாங்கள் போராட்டம் நடத்துவோம். அது என்ன கோரிக்கை? இன்றைக்கி மீடியாக்களுடைய வளர்ச்சியில் நீங்கள் எந்த இடத்துல போராட்டம் நடத்தினாலும் அது தெரியத்தான் போகுது. அது அவுட்டரில் அங்கே பண்ணால் என்ன, ஜந்தர் மந்திரில் பண்ணால் அப்படி நோக்கம் என்ன? அதாவது சிஏஏ போல் ஒரு போராட்டத்தை திரும்ப வடிவமைக்கணும். நோக்கம் அதுதான். அங்கே போய் உட்காந்துட்டு ஒரு 3 மாதம் 5 மாதம் இந்த எலெக்ஷன் முடிகிற வரை அங்கே இருக்கணும்.
தொடர்ந்து மீடியாக்களை திரும்பி பார்க்க வைக்கணும். இதை வச்சுட்டு ஒரு எலெக்ஷனில் மைலேஜ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒன்று தான். அதனால்தான் அந்த போராட்டத்தில் பங்கெடுத்து கொண்டு இருக்கிற ஒரு பஞ்சாப் விவசாயிகள் சங்கத் தலைவர், ஒரு குறிப்பிட்ட தலைவர் சொல்கிறாரு, எங்களை வந்து சாதாரணம்னு நினைக்காதுங்க, நாங்கள் 6 மாதத்துக்கான உணவுப் பொருட்களோடு வந்திருக்கிறோம். எப்படி எப்படி வந்தாங்க 6 மாதத்துக்கு? அப்படின்னா 6 மாதம் எப்படியாவது இந்த போராட்டத்தை நடத்தணுங்கிற முடிவோடு வந்திருக்கிறார்கள். அப்படிங்கிறப்போ இதற்கிடையில் நீங்கள் என்ன தீர்வை வச்சாலும் ஏதோ ஒரு சாக்க சொல்லிட்டு அவங்க நிராகரித்து கொண்டே தான் இருக்க போகிறார்கள். அவர்களுடைய நோக்கம் அவர்கள் என்ன டிமாண்ட் வச்சாங்களோ அதை நிறைவேற்றணும் அப்படிங்கிறது கிடையாது. இதை வச்சுட்டு ஒரு போராட்டத்தை இந்த தேர்தல் முடிகிற வரை, 5 மாநில தேர்தல் முடிகிற வரை இழுத்துக்கொண்டே போவது, இது ஒன்று தான். அதனால்தான் அவர் சொல்கிறாரு, எங்களுக்கு வந்து நாங்கள் 6 மாதத்துக்கான உணவுப் பொருளோடு வந்திருக்கோம் அப்படி. இன்னொரு விஷயம், இதில் ஒரு சூட்சமான விஷயம், இதுக்கு பின்னால் இருக்க அரசியல் என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். இதுக்கு முழுக்க முழுக்க ஆம் ஆத்மி சப்போர்ட். அங்கே இருக்க அத்தனை பேருக்கு சாப்பாடு தண்ணி எல்லாமே வந்து ஆம் ஆத்மி பார்ட்டி தான் அங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆம் ஆத்மியோட நோக்கம் என்ன அப்படின்னா, பஞ்சாபில் எப்படியாவது கால் ஊன்னணும், ஏன்னா அது டெல்லிக்கு பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டு. ஏற்கனவே 2014 தேர்தலின் போது பஞ்சாபில் ஒரு சில எம்பிஸ் அவங்க பெற்றாங்க, அவங்களுக்கு ஒரு ஹோல்டு இருக்கிறதா நினைக்கிறாங்க, இது ஒன்று. அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய அம்ரிந்தர் சிங்குக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, இதை சாக்கு வச்சு ஆம் ஆத்மி பஞ்சாபில் வளர்ந்து விடக்கூடாது, அது அப்படி ஒரு போக்கு ஒன்று இருக்குது. அதனால் இப்போ இந்த போராட்டம் எந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிவுக்கு வர வேண்டும் என்று மத்திய அரசு நினைக்கிறதோ அதே அளவுக்கு பஞ்சாபில் இருக்க காங்கிரஸ் அரசும் நினைக்கிறது. அதுக்காகத்தான் அம்ரிந்தர் சிங் வந்து அமித்ஷா வந்து சந்தித்து விட்டு போனார். சந்திச்சுட்டு அவர் வெளியில் வர்றப்போ அதில் அவர் சொன்ன ஒரு விஷயம், ப்ரெஸ் மீட்டில் அவர் வந்து சொல்கிறாரு, இதில் வந்து நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூஸ்லாம் அடங்கியிருக்கு, ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா உள்ளே காலிஸ்தான் சப்போர்ட்டர்ஸும் உள்ளே புகுந்திருக்காங்க. அங்கே வந்து மக்கள் வந்து பஞ்சாபில் இருக்கிற இன்றைக்கு இருக்க மக்கள் அத்தனை பேர் காலிஸ்தான் பயங்கரவாதத்தை முற்றிலும் நிராகரிக்கிறார்கள். இப்போ இதனால் திரும்ப காலிஸ்தான் பயங்கரவாதிகள் தலையெடுத்தார்கள் என்றால் அது அம்ரிந்தர் சிங்குக்கு மிகப்பெரிய தலைவீதியாக ஆகிவிடும். அதனால் பஞ்சாபில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசுக்கு இந்த விஷயம் சீக்கிரமாக முடிவுக்கு வரணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் காங்கிரஸுடைய மத்திய தலைமை இருக்குல்ல, அந்த மத்திய தலைமைக்கு இது சீக்கிரம் முடிஞ்சிடக்கூடாது, ஏன்னா 5 மாநில தேர்தல் இருக்குது, அதில் கேரளாவில் வேறு தேர்தல் இருக்குது, தமிழ்நாடு கேரளா இந்த இங்கெல்லாம் ஒரு தேர்தல் இருக்குது, அப்படிங்கிறப்போ அதில் மைலேஜ் எடுக்குது. ஸோ காங்கிரஸுக்குள்ளேயே என்ன நிலைப்பாடு எடுக்கிறதுங்கிறதுல ஒரு பெரிய குழப்பம்லாம் போய்கிட்டு இருக்கு. இதற்கு மத்தியில் தான் இவர்கள் இவ்விதமான ஒரு பாரத் பந்த்னு அது ஒரு ஜோடனை, அது கிட்டத்தட்ட ஒரு பிசுபிசுத்து போன பந்து, அது பெரிய அளவில் வெற்றியும் அடையலை, அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் வெற்றியே அடையலை அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்ல முடியும். திமுக மற்றும் அதிமுக மாறி மாறி ஊழல் புகார் குற்றச்சாட்டை ஊடக வாயிலாக சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது முன்னால் ஒரு நகைச்சுவையான கருத்து, அது வந்து கனிமொழி அவர்கள் தன்னுடைய தந்தை கலைஞரை பற்றி சொன்ன வார்த்தை, கலைஞர் ஊழலுக்கு நெருப்பு போன்றவர் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதை படித்ததுமே எல்லாருமே சிரிச்சிருப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு இது. ஸோ இவ்வாறு தங்களை பற்றி சொல்லிக்கொண்டவர்கள், இந்த ரெண்டு கழகங்களும் ஒத்தரை மாற்றி ஒத்தர் குற்றம் சொல்லுவதன் மூலம் ஒவ்வொருடைய கடந்த கால அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள், பழைய குற்றச்சாட்டுகள் எல்லாமே மக்களுக்கு நினைவுபடுத்தப்பட்டு வருகின்றன. அதில் திமுக தரப்பில் இருக்கக்கூடிய அந்த பழைய குற்றச்சாட்டுகளை நினைவுபடுத்துகிற பணியில் அதிமுக ஈடுபட்டு வருகிறது. அதிமுக தொடர்பான விஷயங்களை அம்பலப்படுத்துவதில் திமுக ஈடுபட்டு வருகிறது. ஆக இந்த இரண்டு கழகங்களும் மக்களுக்கு முன்பு அம்பலப்பட்டு வருகின்றன, இதுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இன்னொரு பக்கம் ரஜினிகாந்துடைய ஒரு என்ட்ரி, இந்த ரஜினிகாந்த் வந்து ஆன்மீக அரசியல்னு ஒன்று வைக்கிறார். ஆன்மீக அரசியல்னால் எது அப்படின்னு சொல்கிறப்போ, 2018 மார்ச் 5ஆம் தேதி சென்னை வேலப்பன் சாவடியில் இருக்கக்கூடிய ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற எம்ஜிஆர் சிலை திறந்து வைத்து அவர் பேசுகிறார். பேசுகிறப்போ அவர் கேட்டகாரிக்கலாக அவர் சொல்கிறார், ஆன்மீக அரசியல் என்பது நேர்மையான, நியாயமான, ஊழலற்ற, லஞ்சமற்ற ஓர் அரசியல். ஆன்மீகம் என்றால் தூய்மை, தூய்மையான அரசியலே ஆன்மீக அரசியல் அப்படிங்கிறார். ஸோ இவர்கள் இரண்டு பேரும் ஒவ்வொருவருடைய ஊழலை மற்றவர்கள் அம்பலப்படுத்தி ரெண்டு பேருமே அம்பலமாகி கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில், இன்னொரு பக்கம் ஊழலுக்கு எதிரான விஷயத்தை மையப்படுத்தி ரஜினி ஒரு லைன் ஒன்று எடுக்கிறார். இப்போது இந்த போகிற போக்கு இப்படியே தொடர்ந்து போச்சுன்னா
இந்த 2021 தேர்தலுடைய மையமாக ஊழல் என்பதும் ஊழல் எதிர்ப்பு என்பதுமாக இருக்கலாம். இப்போ 2019 மக்களவை தேர்தலில் ரொம்ப கடுமையான மிக தீவிரமான பிரச்சாரத்தின் மூலம் திமுக ஒன்றை சாதித்தது. என்ன அப்படின்னா, அந்த மொத்த தேர்தலுடைய மையமே பிஜேபி எதிர்ப்பு என்று ஆனது. அதை எதிர்கொள்வதில் தமிழக பிஜேபியும் சரி அண்ணாதிமுகவும் சரி தோல்வியடைந்தனர். அவ்வளோ பிரம்மாண்டமான பிரச்சாரத்தை அவங்களால் எதிர்கொள்ளவே முடியல. அதே போல் இந்த தடவை வர இருக்கக்கூடிய தேர்தலில் ஒருவேளை ஊழல் எதிர்ப்பு என்பது மையப்படுத்தப்படலாம். இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஊழல் எதிர்ப்பு அப்படிங்கிறத மையப்படுத்துகிற பணியில் இன்னும் ரஜினிகாந்த் ஈடுபடவே இல்லை. இந்த இரண்டு கழகங்கள் தங்களுக்குள் அடித்துக் கொள்வதன் மூலமாக ரஜினியினுடைய வேலையை சுலபமாக்கி கொண்டு வருகின்றன. இது வந்து ரஜினிக்கு ஒரு அருமையான ஒரு கிரவுண்டை கிரியேட் பண்ணி இவங்களே தந்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இவங்க கிரியேட் பண்ணுற இந்த கிரவுண்டில் ரஜினி சரியாக உழுதாலே போதும், அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் அமைந்து கொண்டு இருக்கிறது. எனவே ஒரு வேளை ஒரு பெரிய அளவில் மாற்றங்கள் நிகழலை, இந்த போக்கிலேயே தான் போகும்னா, ஊழல் எதிர்ப்பு இதை மையம் கொண்டதாக தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாமே அமையக்கூடும். இந்த மாத இறுதியில் திருமதி சசிகலா அவர்கள் விடுதலையாகிற மாதிரியான செய்திகள் வந்துட்டுருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அவங்க கேஸ் வர்றாங்க அப்படின்னா தமிழக அரசியலில் எந்த விதமான மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது பர்சனலாக என்னை பொறுத்தளவில் சசிகலாவுடைய அந்த பொலிட்டிக்கல் ஈரா, அவர்களுடைய அரசியல் சகாத்தம் அப்படிங்கிறது மோரார்லெஸ் செயலற்று போய்விட்டது அப்படிங்கிறதா என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இனிமேல் அவர் வந்து சாதிக்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. ஏன்னா அவர் மேலே ஏகப்பட்ட வழக்குகள் இன்னும் இருக்குது. அவர் ஒரு குறிப்பிட்ட வழக்கு தொடர்பாக தண்டனை அனுபவித்து வெளியே வந்தாலும் கூட அவர் எதிர்கொள்ள வேண்டிய வழக்குகள் என்பது ஏராளமாக இருக்கின்றன. அப்படிங்கிறப்போ அந்த வழக்கை எதிர்கொள்வது, அதற்காக வழக்கறிஞர்களை சந்திப்பது, நீதிமன்றத்தின் படிக்கட்டுகளில் ஏறி இறங்குவது, நிறைய விஷயங்கள் அவருக்கும் வயசாகிட்டுருக்கு, அந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம். இப்படி பொதுவாக இந்த ஏஜ் சம்பந்தப்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கும். இதுக்கு மத்தியில் அவர் அரசியலில் தீவிரமாக ஈடுபடுவாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி ஒன்று. ஆனால் அதே நேரத்தில் இன்னொன்று நம்ம கவனிக்கணும், ஒருவேளை அவர் ஈடுபடுவார் என்றால் நிச்சயமாக அதற்கு பின்னாலே பிஜேபி இருக்கும். பிஜேபியின் முயற்சியின் காரணத்தினால் அவர் ஈடுபடுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது என்ன விதமாக அப்படின்னா, அதாவது இந்த முறை பிஜேபி வந்து ஓட்டுகள் சிதறிவிடக்கூடாது, திமுகவுக்கு எதிரான வாக்குகளை ஒருங்கிணைப்பது, ஒன்று சேர்ப்பது, சிதறவிடாமல் பார்த்து கொள்வது அப்படிங்கிற ஒரு ஒரு ஒன் பாயிண்ட் அஜெண்டாவுக்கு கீழே ஒரு வியூகத்தை வகுத்தால், அப்போது இந்த சசிகலா தினகரன் தரப்பின் மூலமாக ஏதேனும் வாக்குகள் வெளியே போய்விடக்கூடாது, அப்படி போகிறதன் மூலமாக கூட திமுக ஜெயித்து விடக்கூடாது அப்படின்னு நினச்சால், திமுக அதாவது பிஜேபியுடைய முயற்சியின் காரணமாக சசிகலா அண்ணாதிமுக கூட்டணிக்குள் வரலாம். அண்ணாதிமுகவுக்குள் அல்ல, அண்ணாதிமுக கூட்டணிக்குள் அமமுக என்கிற பெயரில் நுழையலாம். இல்லை ஒரு விஷயம் நான் கிளியராக சொல்லிடுறேன், ஏடிஎம்கேக்குள்ளே இனி சசிகலாவோ தினகரனோ நுழைவார்கள் என்று எனக்கு தோன்றவில்லை. அந்த விஷயத்தில் ஓபிஎஸ்ஸு இபிஎஸ்ஸும் ரொம்ப கராராக நடந்து கொள்வார்கள். ஏன்னா ரெண்டு பேரையும் உள்ளே விட்ட இவங்க ரெண்டு பேருடைய இடம் எதிர்காலத்தில் கேள்விக்குள்ளாகும். ஸோ தங்களுடைய இடத்தை இழந்து இன்னொருத்தருக்கு பட்டா போட்டு கொடுப்பதற்கு அவர்கள் ஒன்று அரசியல் தெரியாதவர்கள் கிடையாது. அப்படிங்கிறப்போ அவங்க இப்போ எப்படி திமுகவிலிருந்து வெளியே வந்த வைகோ திமுகவுடன் கூட்டணி வைத்து கொண்டிருக்கிறாரோ, அதே போல் அண்ணாதிமுகவுக்கு வெளியே அண்ணாதிமுக எதிர்த்து அண்ணாதிமுகவிலிருந்தே ஒரு அரசியல் செய்த தினகரன் அவருடைய கட்சி அமமுக அண்ணாதிமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம். அதற்கு அதை வந்து இந்த ரெண்டு பேரும் சம்மதிக்கணும், ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ்ஸும் சம்மதிக்கணும். பட் அப்போ அது வந்து ரொம்ப ரேர், அது வந்து ரொம்ப ரேர், சர்வசாதாரணமாக நடந்துடும் எனக்கு தோணல, பட் அது ரொம்ப ரேர். அப்படி ரொம்ப ரிமோட் சான்ஸில் அப்படி ஒன்று ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி ஒரு பாசிபிலிட்டி இருந்தால் அந்த கூட்டணியில் அங்கத்துவம் பெறக்கூடிய விதத்தில் சசிகலா உள்ளே வரலாம். அவ்வளவுதானே ஒழிய அண்ணாதிமுக கட்சிக்குள் சசிகலாவோ தினகரனோ உள்ளே வருவார்கள் என்று எனக்கு தோன்றவில்லை. அப்படியே அவங்க உள்ளே வர்றதும் மீண்டும் சொல்லுகிறேன், பிஜேபி முயற்சி எடுத்தால் மட்டும் நடக்கும். இப்போ ஒருவேளை இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்குமே சசிகலா தினகரன் ஆகியோர்
அதிமுக கூட்டணிக்குள்ளேயே வல்லைன்னு வச்சுப்போம். அப்படின்னா அதனுடைய பொருள் அந்த விஷயத்தில் பிஜேபி அக்கறை காட்டவில்லை என்று பொருள். வருகின்ற 2021 சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியினுடைய வியூகமும் நோக்கமும் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிஜேபியுடைய வியூகம் அப்படிங்கிறது நான் பலமுறை சொல்லிட்டு வந்தது தான், இப்போவும் சொல்கிறேன். அதனுடைய 1 point அஜெண்டா அப்படிங்கிறது யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதல்ல, யார் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்பது தான். திமுக ஆட்சிக்கு வந்துவிடவே கூடாது. ஒரு பிஜேபியுடைய மிக மூத்த தலைவர் ஒருவர் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ சொன்ன வார்த்தைகள் எனக்கு அப்படியே நினைவில் இருக்கு. இந்த முறை திமுக ஆட்சிக்கு வருகிறது என்று சொன்னால் அது கருப்பர் கூட்டமே ஆட்சியில் அமர்ந்து விட்டது என்று பொருள். அதை ஒரு நாளும் பாரதிய ஜனதா கட்சி அனுமதிக்காது என்று அவர் கூறினார். அதனால் எப்படியாவது திமுகவை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பது என்பது தான் அவங்களுடைய அடிப்படை இலக்காக இருக்கும். ஒன்று, இதை தடுப்பதற்கான வியூகம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அனைத்தையும் ஒருங்கிணைப்பது. பொதுவாக நம்ம இதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கட்சி வாங்கக்கூடிய அதிகமாக ஒரு 30-35% அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வாங்குகிறாங்க. ஒரு 30%னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னா 30% 70% வெளியில் தானே இருக்குது. இந்த 70 அத்தனையும் நீங்கள் ஒருமுகப்படுத்தினா, இந்த 70 மேக்சிமத்தை நீங்கள் ஒருமுகப்படுத்திட்டீங்கன்னா அப்போ இதனுடைய தோல்வியை நீங்கள் உறுதி செய்து விடலாம். அப்படிங்கிறப்போ வெளியில் இருக்கக்கூடிய வாக்குகளை, திமுகவுக்கு எதிரான வாக்குகளை சிதற விடாமல் ஒருங்கிணைப்பது, அப்படி அதை ஒருமுகப்படுத்துவதன் மூலமாக திமுகவின் தோல்வியை உறுதி செய்வது, இதுதான் இவங்களுடைய அடிப்படை வியூகமாக இருக்கும். இதை சாத்தியப்படுத்துவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் செய்வார்கள். இதில் வந்து ரொம்ப பெரிய கேள்விக்குறி என்ன அப்படின்னா, ரஜினி வந்து தனியாக நிற்பாரா இல்லாட்டி தனி அணியாக நிற்பாரா, இதுதான் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இதற்கு இதில் ஒரு விஷயம் இன்றைக்கி தான் நான் கேள்விப்பட்டேன், என்னென்னா இந்த மந்த்து எண்டில் December 31 அப்புறம் January 1 ரெண்டு நாள் ஜேபி நட்டா அவர்கள் சென்னையில் இருக்கிறார். ஜேபி நட்டா இந்த மந்த் எண்டில் வருகிறார். அவர் இதில் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, December 31 கட்சி தொடர்பான ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறேன் என்று ரஜினி சொல்லியிருக்கிறார். ஸோ ரஜினி அனௌன்ஸ் பண்ணுற அதே நாள் பிஜேபியுடைய அகில இந்திய தலைவர் ஜேபி நட்டா சென்னையில் இருக்கிறார். அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். இன்னொன்று, ஜேபி நட்டா இந்த தமிழக என்டிஏ கூட்டணிக்கு எல்லா கட்சி தலைவர்களையும் சந்திக்க இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். எடப்பாடியார், ஓபிஎஸ், அப்புறம் ராம்தாஸ், விஜயகாந்த், பிரேமலதா விஜயகாந்த், டாக்டர் கிருஷ்ணசுவாமி எல்லாரையுமே சந்திக்க இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். இதில் ஒரு $1 million question என்ன அப்படின்னா, ஜேபி நட்டா ரஜினியை சந்திப்பாரா இல்லையா? இன்னும் அது அவருடைய அஜெண்டாவில் இல்லை, ஆனால் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் அவர் வந்து ரஜினி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுகிற அதே நாளில் அவர் சென்னையில் இருப்பார் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அதை வந்து அதுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. அப்படின்னா அது என்ன விதமான அறிவிப்பு இருக்கும், பல யூகங்களுக்கு அது இடம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் இவங்க தங்களுடைய கூட்டணிக்குள்ளே ரஜினியை கொண்டு வருவாங்களா, இல்லைன்னா ரஜினியை வந்து தனியாக களங்காண்பதற்கு இவர்கள் வியூகம் வகுப்பார்களா? ஏன்னா ஒருவேளை ஏடிஎம்கே தொடர்ந்து 10 years ஆட்சி செஞ்சுருக்காங்க, அப்படின்னா அதிருப்தி வாக்குகள்னு ஒன்று இருக்கலாம். அப்படின்னா அந்த அதிமுக அதிருப்தி வாக்குகள் வந்து திமுகவை நோக்கி நகராமல் இருப்பதற்காக ரஜினி தனியாக இருப்பாரா? அப்படின்னா அந்த அதிருப்தி வாக்குகளை ரஜினி கொண்டு போயிடலாம்ல, அது ஃபுல்லாக பொதுமக்கள் வாக்குகளாக தான் இருக்கும். இப்போ ரஜினிங்கிற ஒரு ஃபேக்டரை என்டர் ஆகலை அப்படின்னா அது திமுகவுக்கு போகக்கூடிய வாக்குகள். இப்போ அந்த வாக்குகளை தடுப்பதற்கு ரஜினி பயன்படுவாரா? இப்படி பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்துக்குமான விடை அநேகமாக January 15 ஒட்டி கிடைத்து விடும் என்று நான் நம்புகிறேன். இதில் பிஜேபியுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, ஒரு சீனியர் லீடர் சொன்ன ஒரு விஷயம், 2021 எதிர்கட்சி, 2026 ஆளும் கட்சி, இது பிஜேபியுடைய நோக்கம். எதிர்கட்சி எந்த அளவுக்கு சாத்தியம் சார்? ஏன்னா திமுகன்றது ஒரு பெரிய கட்சி இருக்குது, அதை உடைச்சிட்டு எப்படி இது சாத்தியம் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. அதாவது திமுக இருக்குது, அதிமுக ரெண்டு இருக்குது, இல்லை யாராவது ஒருத்தர் ஆளுங்கட்சி வர்றாங்கன்னு ஒரு கற்பனைக்கு விட்டு போகிறோம். பட் ரஜினி வந்திருக்கிற நிலையில் இந்த ரெண்டு கழகங்களில் ஒன்று ஆளுங்கட்சின்னு சொல்கிறதுக்கே எனக்கு ஒரு தயக்கமாக இருக்குது. ஏன்னா எதுவும் எப்படி வேணாலும் மாறும். ரஜினி வந்து அதிசயம் நிகழும் அற்புதம் நிகழும் தான் களம் இறங்கியிருக்கிறார்.
எல்லாமே தலைகீழாகவும் மாறும். ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம நினைவில் கொள்ளணும். 2011 தேர்தலில் எதிர்கட்சியாக அமர்ந்தது தேமுதிக, திமுக அல்ல. அதிகாரபூர்வ எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்தில் அமர்ந்தது விஜயகாந்த் அவர்கள், அதை மறந்துவிடக்கூடாது. அப்படிங்கிறப்போ திமுக இருக்கிறப்ப தேமுதிக வர முடியும் என்றால் ஏன் பாஜக வரக்கூடாது? அதனால் நிறைய வந்து மாற்றங்கள் வருங்க. இந்த அதாவது கடந்த 50 ஆண்டுகளில் மிக மிக குறிப்பிடத்தக்க ஒரு தேர்தலாக, ஒரு பெரும் மாற்றத்தை முன்னெடுக்கக்கூடிய ஒரு தேர்தலாக, திருப்புமுனை தேர்தலாக, வரலாற்றையே திருப்பி வைக்கிற தேர்தலாக இந்த தேர்தல் அமையும். நன்றி சார். நன்றி.